ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த இடத்துல எனக்கு நிற்கிறதுக்கு ஒரு வித அருகதையும் இல்லை. ஆனால் அவரோட பக்தை ஒன்னே ஒன்று எனக்கு எல்லாரும் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டா ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. பெரிய மகாபுருஷர் தான். ஆனால் நான் அனுபவிச்சதுல ஒரு உபன்யாசத்துக்கு ஆரம்பிச்சாருன்னா அந்த 15 நிமிஷம் முதல்ல உள்ள இன்ட்ரடக்ஷன்ல அப்படியே அந்த சாரத்தை யாராலையும் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த 15 நிமிஷம் ஒரு சாரம் ஒன்று இருக்குமே, அதை எவ்வளவு நினைச்சாலும் இன்னைக்கு ஸ்மரணைய சுகம்னு நினைச்சு நினைச்சு பார்க்கலாம். அத சப்தாக ந சந்தி, அதை விவரிக்கவே முடியாது, அதை சொல்ல முடியாது அதோட சக்திய. அதுக்கும் மேல இன்னொன்னு என்னன்னு சொன்னாங்க, ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் சொன்னா அது அவர்கிட்ட பரிபூரணமாக பொருந்துங்கிறதுல ஒருவித சந்தேகமும் இல்லை. எனக்கு சொல்றதுக்கு யோக்கியதை இல்லை, அதாவது சாஸ்திர சம்மதமானதுன்னு தோன்றது மனசுக்கு, அடிமனசுக்கு ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். இன்னொன்னு பார்ப்போம், பண்டிதா சமதர்ஷினஹா சொன்னோமானால் அவரை நீங்க அந்த பரனூர் கிராமத்துல அந்த பாமர ஜனங்கள்கிட்ட உள்ள அந்த பக்திய, அவருக்குள்ள அந்த பிரேமைய நாம அதிகம் சென்றதில்லை. உபன்யாசங்களை எப்படி வீட்டுக்கு அவர் அதுவும் சொல்லுவர் ஸ்ரீ தர்மம் என்னன்னு. அதனால ஆத்து காரியங்களை எப்படி இப்படி கவனிக்கணுமோ அதை கவனிச்சுட்டு தான் உபன்யாசத்துக்கு போனோம்னு எங்க மாமனாரும் சொல்லி கொடுத்தது. கோவிலுக்கு போனோம்னா கூட ஆத்துக்காரரு தான் சுத்தி நமஸ்காரம் பண்ண, அடுப்பங்கரையே தெய்வம் அப்படின்னு சொல்லி கொடுத்தத இனி வரைக்கும் நம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம், ஒரு குறவு இல்லை. அப்ப அப்படி சொல்லும் போது அப்படி கொஞ்சம் தான் கேட்டிருக்கோம். ஆனாலும் எங்க மாமனார் வந்த பொழுது அந்த ரசிகரஞ்சனி சபால இனி யாருக்கான அந்த கூட்டம் பார்க்க முடியுமான்னா அண்ணாவே மறுபடியும் மகானா ஒரு அவதரிக்கலாம், நமக்கு தெரியாது எந்த ரூபத்திலையோ. அப்படி ஒரு கூட்டம் சாதாரண சாஸ்திரஜாலேருந்து பாமர ஜனங்கள், அந்த மாதிரி அந்த பாமர ஜனங்கள் பரநூறு ஜனங்கள்கிட்ட அந்த கிருஷ்ண உற்சவத்தும் போதோ அந்த ஏகாதசி உற்சவத்தும் போதோ அந்த ஜனங்கள்கிட்ட ஆத்மவத் சர்வபூதேஷு சொன்னா அதுதான் பொருந்தும். பரிபூரணமா ஆத்மவத் சர்வபூதேஷுன்னு சொன்னா அந்த வார்த்தை ரொம்ப பொருந்தும்னு தோணித்து. பண்டிதா சமதர்ஷினா ஆத்மவத் சர்வபூதேஷுன்னு அதனி இருக்கு, மாத்ருவத் சர்வ அதெல்லாம் இருக்கவே இருக்கு. இருந்தாலும் தன்னை போல ஒரு முகத்துல ஒரு எந்த நல்லதோ கெட்டதோ இருந்தா, ஆனா அந்த உபன்யாசம் பண்ணும் பொழுது மட்டும் தானாகவே ஆகிவிடுவாருங்கிறதுல அதே மாதிரி எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லணும் தோணும், அந்த தேசபக்தி பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொன்னா அண்ணாட்ட அவ்வளவு பார்க்கலாம். அந்த முகல் எம்பரர்ஸோ மற்ற விஷயங்களோ அப்ப நம்ம ஜான்சிக்கு ராணியிலேருந்து எவ்வளவு தியாகிகள், சிவாஜியிலேருந்து எவ்வளவு தியாகிகள் எப்படி எப்படி இந்த தேசத்திற்கு பண்ணியிருக்காங்கிறத அண்ணா சொன்னாக்க அப்படியே உருகி உட்கார்ந்து விடனா அப்படியே லயமாயிடுவோம், லயமாயிடுவோம். அந்த தேசபக்தியும் நமக்கு கொஞ்சம் இருந்துடுத்துன்னா கேட்கவே வேண்டாம். அப்படி ஒரு தேசபக்தி, அப்படி ஒரு தேசபக்தியை பற்றி பேசினாருன்னா என்னமா இருக்கும் தெரியுமோ. அதெல்லாம் நினைச்சு 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 இன்னைக்கு அந்த நம்ம தேச பக்தியும் தெய்வ பக்தியும் அத்தியாவசியம். பிரேமை அத்துணை வேறிடத்திலும் பிரேமை, கிருஷ்ண பிரேமின்னா அத்துணை வேறிடத்திலேயே அந்த பிரேமையை காட்டணும், தேசபக்தியோட இருக்கணும், தெய்வ பக்தியோட இருக்கணுங்கிறத அவர் தான் நடந்து காட்டினார். உபன்யாசம் வாக்ஷரம்னு சொல்லலாம். அப்படி அந்த ஷரம் போய் எப்படி குத்துமோ அப்படி நம்ம ஹிருதயங்கள் எல்லாம் கொண்டு இழுத்துண்டு வந்துவிடும் அவரோட உபன்யாசத்துல. அப்படி ஒரு வாக்ஷரம் அந்த மாதிரி பண்ணி நம்ம எல்லாம் ஆட்கொண்டிருக்கார். அந்த அவரோட வழியில் நம்ம தேசபக்தியோடையும் தெய்வ பக்தியோடையும் அவர் இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டின்னு இருப்பார், இன்றைக்கும் வழிகாட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் இருப்போமாக. யாம் கூறியதில் ஏதேனும் பிழை இருப்பின் என்னுடையது என்றும் நிறை இருப்பின் குரு அருள் திரு அருள் என்று சொல்லி விழுகிறேன். வணக்கம். ராம 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 ராம்.